தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். நீண்ட நாட்களாக உணவு கிடைக்கவில்லை என கூறி தாய் ஒருவர் தனது இரண்டு குழந்தைகளுடன் மாதம்பை போலீஸ் நிலையத்திற்கு சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. 2.5 மற்றும் 5 வயதுடைய இரு குழந்தைகளுடன் அவர் போலீஸ் நிலையம் சென்றதாக கூறப்படுகிறது. கடற்றொழில் செய்து வரும் தமது கணவர் தன்னையும் பிள்ளைகளையும் கவனிப்பதில்லை எனவும், பிள்ளைகளுடன் அடிக்கடி பட்டினி கிடப்பதாகவும் தாய் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். அத்துடன் 100 ரூபாய்க்கு வாங்கிய வாழைப்பழங்கள் தான் கடைசியாக சாப்பிட்டதாக கூறினார். இதனையடுத்து அங்கு அவர்களுக்கு மதிய உணவும் உலர் உணவும் வழங்க போலீஸ் அதிகாரி ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கிறார். கடந்த சில நாட்களாக நுரைச்சோலை அனல் மின் நிலைய 3வது மின் பிரப்பாக்கி இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருந்தது. தற்போது இந்த கோளாறு சீர் செய்யப்பட்டு மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் காஞ்சன் விஜயசேகர் தெரிவித்தார். தனது டுவிட்டர் தளத்தில் ஏற்றுள்ள பதிவில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பதிவில் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் 3வது மற்றும் 1வது மின் பிரப்பாக்கி இயந்திரங்கள் முழு திறனில் இயங்குவதாக கூறியுள்ளார். சப்கஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும், இதனால் அன்றாட வாழ்க்கைக்கு இடையூறாக உள்ளதாகவும் பிரதேச மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பில் சுகாதார மற்றும் வைத்திய அதிகாரிகளுக்கும் மத்திய சுற்றாடல் அதிகார சபை அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பைகம் பிரதேசத்தின் சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேறும் புகையில் கந்தகத்தின் வீதம் அதிகரித்துள்ளமையினால் நிலைமை மோசமாகியுள்ளதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறிப்பிட்டதாக பைகம் உள்ளூராட்சி மன்ற தலைவர் தெரிவித்தார். காலியிலிருந்து ஹாமாந்தோட்டி ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு கடற்றொழிலில் ஈடுபட வேண்டாம் என மீனவர்கள் கடல் சார் ஊழியர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. குறித்த கடற்பிராந்தியங்களில் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய காலி முதல் கொழும்பு ஊடாக மன்னார் வரையான கடற்பிரதேசங்களில் அவதானத்துடன் செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டில் சமூக பாதுகாப்புக்கு பங்களிப்பு வழங்கும் வகையிலான புதிய வரி நேற்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 140 பில்லியன் மேலதிக வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த புதிய வரி விதிப்பால் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் மேலும் உயரக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இவ்வாறான வரிகளை அரசாங்கங்கள் வருமானத்தை ஈட்டுவதற்கு தற்காலிகமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். சர்வதேச சமூகம் இலங்கையை கைவிட்டுவிட்டது. எந்த நாடும் எமது நாட்டுக்கு ஒத்துழைப்பை வழங்கும் நிலைப்பாட்டில் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்த் ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியில் உள்ளது. அது மாத்திரமல்லாது இணைய வளைய நாடுகளின் மத்தியில் எமது நாடு மந்த போஷணை மட்டத்தை எட்டியுள்ளது என்றும் அவர் கூறினார். இதற்கு பிரதான காரணம் பொருளாதார நெருக்கடியாகும். பொருளாதாரம் பாரிய அளவில் வீழ்ச்சி கண்ட நாடாக எமது நாடு ஆக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதற்கு தீர்வு குறித்து வினவிப்போது சர்வதேச நாணய நிதி மாத்திரமே எம்முடைய நாடு எதிர்பார்த்துள்ளது. மாறாக நாட்டினுள் பொருளாதாரத்தை மேம்படுத்த எவ்விதமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என அவர் கூறினார். இலகரையில் திட்டம் அரசாங்கத்தினால் ஒருதலைபட்சமாக ரத்து செய்யப்பட்டமை தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகம் விஷயிட விசாரணையை ஆரம்பித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கை விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என கணக்காய்வாளர் நாயகம் WP விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். ஜப்பானிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 15.7 கிலோமீட்டர் தூரத்தில் 16 நிலையங்களை உள்ளடக்கிய திட்டத்தை ரத்து செய்யுமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உத்தரவிட்டதுடன் இது போக்குவரத்து நெரிசலுக்கு லாபகரமான தீர்வு அல்ல எனவும் தெரிவித்திருந்தார். மின்கட்டண உயர்வினால் பல நிறுவனங்களை நடத்த முடியாமல் ஏறக்குறைய சுமார் 2 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தொழிலாளர் சங்க தலைவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மின்கட்டண அதிகரிப்பால் சமாளிக்க முடியாத அளவில் கடும் நஷ்டம் ஏற்படுவதால் பல நிறுவனங்கள் மூடப்படும் அபாயத்தை எதிர்நோக்கி வருவதாகவும் அவர்கள் கூறினர். கோவிட் தொற்று பரவலினால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு தொழில் வல்லுநர்கள் தொழில் வாய்ப்புகளை இழந்து வீதிக்கிறங்கிய நிலையில் தற்போதும் அவ்வாறான நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினர். கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டிக்கு விஷேட சொகுசு கடுகதி தொடர்ந்து சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தொடர்ந்து சேவை ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த தொடர்ந்து கொழும்பு கோட்டையிலிருந்து காலை 6:30 புறப்பட்டு 9:18 கண்டியை சென்றடையும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கண்டியிலிருந்து மாலை 4:50 புறப்பட்டு 7:40 கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்தை வந்தடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த தொடர்ந்து பயணத்தின் காலம் 2:48 ஆகும். இதுவேளை முதல் வகுப்பு பயணச்சீட்டு 2000 ரூபாய் மற்றும் 2வது வகுப்பு பயணச்சீட்டு 1500 ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது.
யாழ்ப்பாண மாவட்டத்தில் டெங்கு நோயின் தாக்கத்தினால் இந்த ஆண்டு 2548 நோயாளர்கள் உறுதி செய்யப்பட்டதுடன் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்தார். எதிர்வரும் மாதம் பருவ பயிற்சி மழை ஆரம்பமாக உள்ள நிலையில் டெங்கு நோயின் தாக்கம் குறித்து மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். யாழ் மாவட்ட விஷேட நுழம்பு கட்டுப்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் தொடர்பாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு முச்சக்கர வண்டிகளுக்கு மேலும் 10 லிட்டர் எரிபொருளை வழங்க அனுமதித்தால் முச்சக்கர வண்டி கட்டணங்கள் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த விடயத்தை அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சுதில் ஜாயரோக் தெரிவித்துள்ளார். கல்வி மற்றும் மாகாண கல்வி அமைச்சுகளினால் ஒவ்வொரு பாடசாலைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட பாடசாலை கட்டணங்களை தவிர மேலதிகமாக எதனையும் அறவிட தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நிஹால் ராணசிங்க அறிவித்தார். சிறுவர் மற்றும் ஆசிரியர் தினங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுக்காக பாடசாலை மாணவர்களிடமிருந்தோ அல்லது பெற்றோரிடமிருந்தோ பணம் அறவிடப்படக்கூடாது என அறிவிக்கப்பட்டது. பாடசாலைகளில் முறையற்ற முறையில் பணம் வசூலிப்பதனை தடுக்கும் வகையில் 2015 ஆண்டு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதை வலியுறுத்தி கல்விச் செயலாளர் இதனை கூறினார். இதுபோன்ற பண செலவுகளை நிறுத்துவது அதிபர்களின் பொறுப்பு எனவும் அவர் தெரிவித்தார். இளம் பெக்குகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட பிரதமர் பௌத்த மதகுருக்கு பல நிபந்தனைகள் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. அம்பாறை மாவட்டம் கல்முனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விகாரை ஒன்றில் வைத்து 3 இளம் பெக்குகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பிலான வழக்கு நேற்று முன்தினம் கல்முனை நீதிமன்ற நீதிவான் MSM சம்சுதீன் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. சந்தேக நபரான பௌத்த மதகுரு தொடர்புபட்ட 3 வழக்குகளில் தலா 3 பேர் வீதம், 9 பேர் கொண்ட 500,000 ரூபாய் பெறுமதியான சரீர்ப்பிணையில் செல்ல வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. புத்தளம் கட்பிட்டி படகு துறையிலிருந்து பத்தலங்குண்டு தீவு நோக்கி 35 பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு நடுக்கடலில் விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இதனை அடுத்து கட்பிட்டி கடற்படை முகாமை சேர்ந்த படையினர் துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு பயணிகள் அனைவரையும் காப்பாற்றியுள்ளனர். இதன் பின்னர் பயணிகள் பத்தலங்குண்டு தீவு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். பயணிகளை ஏற்றிச் சென்ற படகிற்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. ஏதோ ஒரு பொருள் படகின் அடியில் மோதியதில் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் என கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் அண்மையில் அமைக்கப்பட்ட தேசிய சபை சர்வகட்சி அரசாங்கத்தை நோக்கமாக கொண்டு அமைக்கப்படவில்லை என தேசிய அமைப்புகள் ஒன்றியதின் அழைப்பாளர் கலாநிதி குணதாச அமரசேகர குற்றம் சாட்டினார். அனைவரினதும் கோரிக்கையாக இருக்கும் சர்வகட்சி அரசாங்கத்திற்கு தேசிய சபை ஒரு தீர்வல்ல எனவும் கட்சித் தலைவர்களுக்கு இன்று அனுப்பிய கடிதத்தில் கலாநிதி குணதாச அமரசேகர தெரிவித்தார். கனமலாக்கப்பட்டோர் அலுவலகம் வேண்டாம் என நாங்கள் உறுதியாக உள்ள நிலையில் நடைமுறையில் நாம் நிரூபித்தவாறு OMPயை மீண்டும் வலுப்படுத்த முயற்சிக்காதீர்கள் என ஐநா மனித உரிமைகள் அமர்வில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர் லீலா தேவி தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமைகள் பேரவையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சார்பில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்தார். தமக்கான நீதியை பெறுவதற்கு இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்கின்றோம் எனவும் அவர் கூறினார். 70% சம்பள உயர்வை கோரி இலங்கை தோட்ட சேவையாளர் சங்கத்தினரால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தலவாக்கலை நகரில் நடைபெற்ற போராட்டத்தில் நாடுதழுவிய ரீதியில் உள்ள இலங்கை தோட்ட சேவையாளர் சங்கத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தனர். மேற்படி சங்கத்தின் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்டோரின் பங்கேற்புடன் தலவாக்கலை மல்லியப்பு கோவில் சந்தி பகுதியில் ஆரம்பமான பேரணி தலவாக்கலை நகரை வந்தடைந்து அங்கு பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்டிருந்த அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் தொடர்பான வர்த்தமானி ரத்து செய்யப்பட்டுள்ளது. சில இடங்களை அதி உயர் பாதுகாப்பு வலயங்களாக பிரகடனப்படுத்தி ஜனாதிபதியினால் விஷேட வர்த்தமானி கடந்த வாரம் வெளியிடப்பட்டிருந்தது. நாடாளுமன்ற கட்டட தொகுதியை ஆன்மீத பிரதேசம், உயர் நீதிமன்ற வளாகம், மேல் நீதிமன்ற வளாகம், கொழும்பு நீதவான் நீதிமன்றம், சட்டமா அதிபர் திணைக்களத்தை ஆன்மீத பிரதேசம், ஜனாதிபதி செயலகம், ஜனாதிபதி மாளிகை, கடற்படை தலைமையகம், போலீஸ் தலைமையகத்தை ஆன்மீத பகுதிகள் அதி உயர் பாதுகாப்பு வளையங்களாக பெயரிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோலின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்திருந்தார். அதன்படி 92 ரக பெட்ரோலின் விலை லீட்டருக்கு 40 ரூபாயும், 95 ரக பெட்ரோலின் விலை லீட்டருக்கு 30 ரூபாயும் குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 92 ரக பெட்ரோலின் விலை 410 ரூபாவாகவும், 95 ரக பெட்ரோலின் விலை ரூபாய் 510 குறைக்கப்பட்டுள்ளது. இதுவிலை ஏனைய எரிபொருட்களின் விலையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் லங்கா IOC நிறுவனமும் இலங்கை பெட்ரோலிய பின்பற்றி அதி விலை குறைப்பினை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அரசாங்க ஊழியர்களுக்கு அரை மாத சம்பளம் மாத்திரம் வழங்கப்படும் என வெளியாகும் செய்திகள் குறித்து அரசாங்க தரப்பினரால் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அரசாங்க ஊழியர்களுக்கு அவர்களின் சம்பளத்தில் அரைவாசி சம்பளம் மாத்திரம் வழங்கப்படும் என்று வெளியாகும் செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன இதுகுறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் அரை மாத சம்பளம் மாத்திரமே வழங்கப்படும் என சமூக ஊடகங்களில் கடந்த இரு நாட்களாக பல செய்திகள் வெளியாகியமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.